சிவா, தப்பு செஞ்ச என் பொண்ண திரும்ப கூட்டிட்டு போறதுக்கு இவ்வளவு நாள் எனக்கு தைரியம் வரல. உன்னால எனக்கு தைரியம் வந்துச்சு. நான் உன்னை வளர்த்த, நீ எனக்குள்ள தைரியத்தை வளர்த்துட. போயிட்டு வரேன்ப்பா. தன்னம்பிக்கையோட இருக்கணும். எதுக்குமே முடிவு எதுவும் கிடையாது. அருவியோட முடிவில் தான் நதி ஆரம்பிக்குது. இன்னொரு தடவை உன் கண்ணில் நான் கண்ணீரை பார்க்கக்கூடாது. அருணாவுக்கு இந்த அளவுக்கு தைரியம் சொல்ற நீ, ஏன் அவளுக்கு ஒரு வாழ்க்கை தரக்கூடாது? கல்யாணங்கிறது நன்றிக்காகவோ பரிதாபப்பட்டோ செஞ்சுக்கிறது இல்லை. நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் பெரிய தியாகம் செஞ்சிருக்கேன்ற நினப்பு அவளுக்கும், வேற வழி இல்லாம தாலி கட்டிட்டோன்ற நினப்பு எனக்கும் இருக்கும். அதனால ரெண்டு பேருக்குமே நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் போயிடும். விடுஞ்சா கல்யாணம், இன்னும் 10-15 வருஷம் பத்திரிக்கை கொடுக்கணும். என்ன அர்த்தம்? அமெரிக்காவில் பிறந்த மாதிரி டை கட்டி சட்டை உள்ள விட்டா போதுமா? மேசி ஆகணும். போய் கொண்டு கொடுங்க டாடி. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்திரி கொடுத்துட்டியா? உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல டாடி. என்னம்மா காலையில கல்யாணம் இப்போ சொல்லிட்டு இருக்க? ஏன் எனக்கு பிரதாப பிடிக்கல. ஐம் சாரி டாடி. ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? நான் அப்படி சொல்றது தப்பா? இப்படி சொல்றது தப்பு இல்லம்மா. ஆனா இப்ப வந்து சொல்ற பாத்தியா, அது ரொம்ப தப்பு. புயல் வர்றது கூட 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லுவான். ஆனா உன்னை பத்தி தகப்ப எனக்கு அந்த அவகாசம் கூட நீ கொடுக்கலையே. கல்யாணம் பத்தி வீட்டுல எடுத்துமே அப்பவே சொல்லிக்கலாமே. கடைசிக்கு கல்யாண பத்திரிகை சொந்தக்கார அட்ரஸ்ல எழுதி அனுப்பிச்சிருந்தோமே அப்ப சொல்லிருக்கலாம். அனுப்பிச்சு எல்லா பயலும் நாளைக்கு வரப்போறான், இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கியா? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நாளைக்கு கல்யாண மண்டபத்துக்கு வரவன் உன்னை ஆசீர்வாதம் பண்ணி மனமேடையில உன் மேல அச்சதையை போடணும். அப்படி இல்ல அது எனக்கு போற வாய்க்கரிசியா இருக்கும். வாங்க. இங்க சிவான்றது நான் தான். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். வாழ்க்கையில எல்லாத்தையும் வரவு கணக்கு எழுதிட்டு இருக்க முடியுமா? நிறைய விஷயத்த செலவு விட்டுறதுதான். அதே மாதிரி வாழ்க்கையில பாக்குற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு முடியுமா? மனசுக்கு பைத்தியம் முடிச்சிடாது. அதற்கிட்ட உன்னை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய விஐபியா? நீ நல்லா சாமி பையன் பொண்ணு சொன்ன, கேட்டரிங் ஸ்டூடெண்டா? எதை எதை போட்டால் சாப்பாடு நல்லா இருக்கு மட்டும்தான் உனக்கு தெரியும் நினச்சிருந்தேன். ஆனால் பொண்ணுங்க மனசில் எதை எதை போட்டால் அவங்கள மாற்ற முடியும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீ வயிற்று பொழப்புக்காக வேலை தேடி போறியே, அந்த ஓட்டலை பொழுது போகிறதுக்காக விலைக்கு வாங்குறவனா தெரியுமா? இந்த பொண்ணு கல்யாணம் நடக்க போற மண்டபத்துக்கு நான் கொடுக்க போற ஒரு நாள் வாடகை எவ்வளோ தெரியுமா? அதுதான் நீ ஆயில் முழுவதும் சம்பாதிக்க போற வருமானம். உன்னை மாதிரி அல்ப பசங்கள்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுகளை ஏலவு பண்றாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பிளாங்க் செக், இதுக்கப்புறம் என் பொண்ணு கண்ணிலேயே படக்கூடாது. ஒரு செக் லீஃபோட விலை 2 ரூபா நினைக்கிறேன். இந்தாங்க. பாத்தீங்களா, நான் சாதாரணமா சுண்டி விடுற காசு கூட உங்களுக்கு நெத்தி காசு ஆயிடுச்சு. நீங்க சொன்னீங்களே பணம், அது எவ்வளவு இருந்தாலும் போறப்ப நெத்தி காசை வச்சு அனுப்புறது வெறும் 1 ரூபா தான். அதை கூட அங்க இருக்கிற வெட்டியும் எடுத்துக்குவான். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு மனுஷன் போனதுக்கு அப்புறம் வேணா பணம் பிரயோஜனப்பட போகலாம். ஆனால் அவன் உயிரோடு இருக்கும்போது அதுக்கு என்ன பவர்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் எதை வேணாலும் வாங்குவேன்.
எதை வேணாலும் எதை வேணாலும் கார் வாங்கலாம் பங்களா ஓ உங்க பொண்ணோட சந்தோஷம் அதையும் வாங்க முடியும் வாங்க முடியும்னா எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க நீங்க நடத்த போற உங்க பொண்ணு கல்யாணத்தை என் காதல் நிறுத்திடும்னு பயந்து இங்க வந்து நிக்கிறீங்க பாருங்க அதான் அதான் காதலோட பலம் அதை யாரும் வாங்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது உங்களுக்கு பிறந்ததுனாலதான் உங்க பொண்ணுக்கும் காதலை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன் கிளம்புங்க தேவையில்லாம என்ன ஏன் உன் எதிரியாக்குற வேண்டாம் என்ன பகைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல நான் என்னைக்கும் யாரையும் எதிரியா நினைச்சதில்ல ஆனா என்ன எதிரியா நினைச்ச யாரும் இருந்ததில்ல நீ காதல் வேகத்துல இருக்கப்பா அதான் உனக்கு கரன்சி வேல்யூ புரியல இதுல 1 கோடி ரூபாய் எழுதியிருக்கேன் கொஞ்ச நேரம் இதையே பார்த்துட்டு அப்புறம் உனக்கே தெரியாம நீ பேங்க்ல இருப்ப ஏய் என்னப்பா இது முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிட்டு இருக்கு சந்தியா ரெடியாவா உட்கார்ந்துட்டு இருக்கா நீங்க எல்லாம் இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க போய் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா போங்க போங்க ஒரு பொண்ணு மனமேடல இருந்து ஓடி வந்திருக்க தெரியாதா எங்க கூட்டிட்டு போனோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கா இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு சிவா எனக்கு என்ன சொல்றேனே தெரியல இதுவரைக்கும் நான் உன்னை புரிஞ்சிக்காம இருந்த இப்போ நீ என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிற காட் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் ஸ்ட்ரைட்டா சொல்றேன் ஐ லவ் யூ உன் நிச்சயதார்த்த அன்னைக்கு நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன்னு உன் கல்யாணத்த அன்னைக்கு நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்றியா சிவா எப்போ உன்னை காதலிக்கலன்னு சொன்னனோ அதுல இருந்து உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் உன்ன மறக்கணும்னு நினைச்சப்பதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் நீ என் ஞாபகத்துக்கு வந்த ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு உன்னை வெறுக்கலாம்னு நினைச்ச ஆனா உன்னை வெறுக்கிறதுக்கு எந்த காரணமும் எனக்கு கிடைக்கல இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தருக்கு சொந்தமா போறப்பதான் உன்னையும் உன் காதலையும் புரிஞ்சுகிட்ட என்ன மன்னிச்சு என் காதலை ஏத்துக்க சிவா பிளீஸ் சிவா பிளீஸ் சிவா
போய் உட்கார். ஓ I like it. மாங்கல்யம் தந்து நானே. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கொஞ்சம் உள்ள வரீங்களா? முகூர்த்த நேரம் முடிய போதா, அப்புறம் பேசிக்கலாமே. நல்ல நேரமே இனிமேதான் வரப்போகுது, வாங்கண்ணா. உள்ள போங்க சார். மாப்பிள்ளை போதா? எனக்கு எப்படி தெரியும்? போட்டோ போட போயிருக்குமா? வாய் முடிச்சு சும்மா இருக்கியா? என்ன நடந்ததுன்னு தெரியல, மாப்பிள்ள மாறி போயிருக்காரு. என்ன மாப்பிள்ள மாறி போயிருக்காரு? தெரியல என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன தாலி இல்லையா, மறந்துட்டியா? குடு குடு குடு, என்ன சிரிக்க கூடாத, கல்யாணம் தான் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்ணு வெக்கப்பட்டுகிட்டு வரும்னு சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி குழப்பத்தோட வர? இல்ல ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த பிரதாப் என்ன செஞ்சீங்க? லைப்ரரியிலயும் ஃபர்ஸ்ட் நைட்லயும் பேசக்கூடாது. பேச்ச குறைச்சுக்கிட்டு. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த ரூம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். இந்த ரூம்ல என்ன நடக்க போகுதுன்னு கேட்காம அந்த ரூம்ல நடந்தது கேக்குறிய? காலையில சொல்றேன். ஐயோ இப்ப தெரிஞ்சுக்கலாம், என் தலைய வெடிச்சிரு. சொல்றேன், தாலி கட்டுற நேரத்துல தனியா கூட்டிட்டு வந்து தாப்பால் போடுறீங்க. ஓ, தாலி கட்டினதுக்கு அப்புறம் சந்தியா எப்படி வச்சு காப்பாத்தணும்னு அட்வைஸ் பண்ண போறீங்களா? பொம்பளை கையால அடி வாங்கின என்ன அடிச்சா கேவலம் அன்னைக்கே சொன்னீங்க, இப்பவும் என்ன அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் கண்ணில் பட்ட அதான் உனக்கு கடைசி நாள்னு அன்னைக்கே சொன்னேன். அதுக்கு அர்த்தம் தெரியாம பெரிய லார்டு லபகதாஸ் மாதிரி மனமேடையில ஏறி உட்கார்ந்துருக்கிறேன். இதுக்கு மேல நான் அவனை சும்மா விட்டேன் வை, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நான் உன் அடிச்சிருந்த சந்தியா எனக்கு கிடைக்கலன்ற பொறாமையில அடிச்சேன்னு நினைச்சிருக்கேன், அதான் அன்னைக்கு அடிக்கல இன்னைக்கு அடிக்கிறேன். இப்போ சந்தியா என்ன விரும்புறான்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் யாராவது அவளை பார்த்தாலே சும்மா விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ பக்கத்திலேயே உட்காருவேன். சாதாரணமா குழந்தைங்க அழுத பசியில அழுதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கூட என் அக்கா பொண்ணு அழவிடாம பாத்துக்கிட்டவன் நான். என் கிட்டே அவளை பசிக்குதுன்னு சொல்ல விஷயம். கை கால் நல்லா இல்லாம இருக்கும்போது பிச்சை எடுத்தாலே அதை தப்பா நினைக்கிற ஊர் இது. உனக்கு எல்லாம் ஒழுங்கா இருந்தும் பொண்ணுங்களை ஏமாத்தி பொழப்ப ஓட்டணும்னு ஏண்டா நினைக்கிற? நடந்தா கிடைக்கும் அது?
அது என்னடா அது அது எது 50 லட்சம் இந்தா சந்தியா அப்பா எனக்கு கொடுத்த பிளாங்க் செக் இதுல 1 கோடி ரூபா ஃபில் அப் பண்ணிருக்கு எடுத்துக்க 1 கோடியா அவன் இவ்வளவு பெரிய அயோக்கியன்னு ஏன் கிட்ட நீங்க சொல்லவே இல்ல நான் சொல்லி நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லிருந்தனா அது காதலுக்கு மரியாதையா இருந்திருக்காது நீ ஏன் என் மனசை புரிஞ்சுகிட்டு உன் காதலை சொல்லணும்னு நினைச்சேன் அதான் நடந்துச்சு சரி எதுக்காக அவங்கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்க ஒரு அயோக்கிய கைக்கு பணம் போய் சேரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா அப்ப அந்த செக் அவங்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னீங்க உனக்கு என்ன பத்தியும் தெரியல உங்க அப்பனை பத்தியும் தெரியல ஆனா எனக்கு உங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும் கல்யாண மண்டபத்துல உங்களுக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டது ஆனா பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்து என் மரியாதையை காப்பாத்திட்டீங்க எனக்கு மட்டும் இன்னொரு பெண் குழந்தை இருந்ததுன்னா உங்களை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஆனா அந்த காலத்திலேயே என் பொண்டாட்டி ஒண்ணு போதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டால இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அங்கிள் நமக்கு வந்து சந்தையோட லைஃப் தான் முக்கியம் சோ அத நினைச்சிட்டுதான் பேங்க்ல எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்டு அந்த ஆளுக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்தேன் ஆனா அந்த ஆள் அதை மதிக்காம என் பொண்ணுகள் ஏதோ தாலி கட்டிட்டான் அப்புறம் அந்த ஆளுக்கு எதுக்கு படம் அதனாலதான் அந்த செக்கை கேன்சல் பண்ணிட்டேன் அங்கிள் என்ன காரியம் பண்ணிட்டீங்க அங்கிள் என் செல்லம் இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன் இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன் ஆனா இப்போ எனக்கு என்ன மூலம் தோணுது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு